மருத்துவ குணம் கொண்ட நீலகிரி தைலம். நீலகிரிக்கு பெருமை சேர்ப்பதில் நீலகிரி தைலத்திற்கு பெரும் பங்குண்டு. ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட யூக்கலிப்டஸ் மரங்களை விறகிற்காகவும் மரப்பொருட்கள் செய்யவும் முக்கியமாக இயற்கை சோலைகளை பாதுகாக்கவும் ஆங்கிலேயர்கள் 1860களில் அறிமுகப்படுத்தினர். இதன் இலைகளில் அதிக அளவு தைலம் இருப்பதை உணர்ந்த மக்கள் இதிலிருந்து தைலம் எடுக்க முனைந்து அதனை குடிசை தொழிலாக செய்ய ஆரம்பித்தனர். காய்ந்த மற்றும் பச்சை யூக்கலிப்டஸ் மர இலைகளை கொதிகலன்களில் போட்டு அதனை நீரோடு கலந்து நன்று கொதிக்க வைக்கும் போது வெளியேறும் நீராவியை குளிர வைத்து தைலத்தை சேகரிக்கின்றனர். பின்னர் இவை முகவர்களால் வாங்கப்பட்டு நீலகிரி தைலமாக விற்பனை செய்யப்படுகின்றது. தலைவலி, குளிர், ஜலதோஷம் தொடர்பான அனைத்து நோய்களுக்கும் குணமளிக்கும் மருந்தாக நீலகிரி தைலம் பயன்பட்டு வருகின்றது. அதுபோக விக்ஸ், அமிர்தாஞ்சன் போன்ற வலி நிவாரணிகளில் நீலகிரி தைலம் முக்கிய மருந்தாக கலக்கப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு கொண்ட நீலகிரி தைலம் தயாரிப்பு தொழில் வெளிநாட்டு தயாரிப்புகளால், அதாவது சீனா, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டு தைல இறக்குமதியால் பாதிப்படைந்துள்ளது. நீலகிரி தைலம் ஏறக்குறைய நாங்கள் வந்து 35 ஆண்டு காலமாக இதை நாங்கள் வந்து இந்த யூக்காலி நீலகிரி தைலத்தை தயாரிச்சுட்டு வரோம். 40 லிட்டர் அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதிலிருந்து இந்த பேஸ்லேருந்து எடுத்து தான் அமரராஜன் விக்ஸு எல்லாமே அதிலிருந்து தயாரிக்கிறது. இந்த அதனால தான் வந்து இந்த நீலகிரிக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. இது வந்து பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து தான் இங்கே நடவு பண்ணாங்க. அந்த 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 தாய்நாடு ஆஸ்திரேலியா தான். அதுலேருந்து இங்கே வந்து நீலகிரியில் வந்து இந்த யூக்காலி மரத்தில் வந்து 200 வகை இருக்குது. அதில் வந்து புளுகேம்ன்ற இதில் தான் வந்து நாங்கள் இந்த தைலத்தை வந்து தயார் பண்ணிட்டு வரோம். இதனால் வந்து நல்ல ஒரு இன்கமாக இருந்தது எங்களுக்கு. இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி எங்களால் அது ஒன்றும் பண்ண முடியல. லாக்டவுன் ஜிஎஸ்டி வந்த பின்னாடி எங்களுக்கு அது பெரிய ஒரு இழப்பு சொல்லப்போகுது. காரணம் எங்களுக்கு வந்து 1600 மார்க்கெட் இருந்தது, இன்னைக்கு 900 மார்க்கெட் கலந்துக்கு வந்ததுனால எங்க பார்த்தீங்கன்னா இது வந்து 100% பியூராகவும் எங்களால் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, எங்களுக்கு இந்த சைனா ஆஸ்திரேலியாவிலிருந்து அரசாங்கம் வந்து சைனா ஆஸ்திரேலியா அடுத்தது வந்து தென்னாப்பிரிக்கா இந்த 3 இதில் இருந்து வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இறக்குமதி பண்ணிட்டு இருக்கனால தான் எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப இதாக இருந்தது. அதனால் மிஷினரி எல்லாம் போட்டு கொஞ்சம் நாங்கள் போட்டதுனால எங்களுக்கு வந்து கிடையாது. 5 மணி நேரத்தில் நாங்கள் 20 லிட்டர் தயார் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 2 டன்னு யூக்காலிப்டஸ் கொண்டு வந்தோமா, நாங்கள் கொண்டு வந்தோமா 40 லிட்டர் தைலத்தை எங்களால் தயார் பண்ண முடியும். 50,000 பேர் இருந்தாங்க. 50,000 பேர் இந்த இலையை பொறுக்கணுன்றதுனாலே 50,000 பேர் அதுக்கு ஒரு இந்த யூக்காலி மரத்துக்கு ஒரு வைரஸ் நோய் மாதிரி வந்து அதுலேயும் வாழ்வாதாரம் இருந்துச்சு. லாக்டவுன் பின்னாடி அது ஒரு வைரஸ் நோய் வந்ததுனால எல்லா மரமும் பட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு. அதனால வந்து ஒரு 50,000 குடும்பம் இதனால் பாதிக்கும். இந்தியா முழுவதும் ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர் பாம்பே நாங்கள் கொடுத்துட்றோம். அங்கேருந்து இது அமரகாமும் விக்ஸாகவும் சென்ட்ரல் பாம்பாவையும் இது இங்கே பிரிஞ்சு வருது. மொத்தமாக வந்து அந்த கம்பெனி எடுத்துடுறாங்க. எடுத்து அதுலேருந்து மூலப்பொருளை இதோடைய பேசிக் எடுத்து அந்த பொருளை தயார் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க.